ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது, சூப்பரான ஒரு பின்னி சில்க் சாரீ. இந்த சாரீ முந்தானையோட ஷோல்டர் பகுதியில் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. இந்த கிழிஞ்சிருக்க சாரியெல்லாம் நம்ம டேமேஜ்னு ஒதுக்கிடுவோம். ஆனாலும் ஒரு சில சாரியை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் லைட்டாக கிழிஞ்சிருந்தாலும் தச்சு போட்டுக்கலாமா அப்படின்ட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. தச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சாரீ நம்மகிட்ட தைக்கிறதுக்கு வந்து பாருங்கள். இந்த சாரியில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோம் அந்த கிழிஞ்சிருக்கிற பகுதியை அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சில்க் சாரீ ரொம்ப நைஸாக இருக்குது பாருங்கள், நேராக கிழிஞ்சிருக்கு. இந்த கிழிஞ்சிருக்கிறத நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா, இதே கலரில் காட்டன் துணி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த கிழிஞ்சிருக்கிற அளவை விட கொஞ்சம் பெரிய அளவாக எடுக்கணும். எடுத்து இந்த சாரியோட பாருங்கள் இந்த பீஸை எடுத்திருக்கேன். எடுத்து இந்த சாரியோட கிழிஞ்சிருக்கிற இந்த பகுதியோட உள் பகுதியில் வச்சு நம்ம வந்து நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் இப்போ நீட்டாக செட் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு அந்த துணி வரும்படியும் இப்போ வச்ச பிறகு பாருங்கள் அந்த கேப் வந்து நீட்டாக க்ளோஸ் ஆகிட்டு, இந்த க்ளோஸான பகுதியை நீட்டாக எடுத்துக்கிடலாம். பாருங்கள் இந்த துணி கொஞ்சம் ஒரு ஊசி அளவு நீங்கினா வர நமக்கு அந்த கேப் தெரியும். ஆனால் நம்ம உள்பகுதியில் வச்சுருக்கிற இந்த காட்டன் பீஸு அதே கலர் தான், ஆனாலும் அந்த பீஸு வெளியே தெரியும் போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் தைக்கும்போது நம்ம நீட்டாக தைச்சிக்கலாம். இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக அந்த நேருக்கு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல தையல் போடாமல் அதுக்கு அடுத்ததாக ஒரு தையல் நேராக நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் நேராக போட்டுக்கிட்டு அதை திருப்பி எந்த இடத்துல திருப்பி எடுக்கணுமோ அந்த இடத்துல அந்த தையல் போடக்கூடிய எட்ஜில் வந்தவுடன் திருப்பி எடுக்கணும். இப்படி நம்ம தைக்கும்போது இந்த துணி வந்து எந்த இடத்துலையும் சுருங்கவும் கூடாது, க்ராஸாக இழுக்கவும் செய்யக்கூடாது. நீட்டாக அந்த ட்ராக்குக்கு நேர் நம்ம கரெக்டாக வச்சு தைச்சா போதும். பாருங்கள் இப்போ இந்த கேப்பு ஓரளவு நம்ம ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. பாருங்கள் நீட்டாக ரெண்டு பக்கத்து துணியிலையும் நீட்டாக ஒரு தையல் போட்டு இந்த கேப் இருந்த பகுதியை நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு ரிவேர்ஸ் அடிப்போம். பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த விரலை எப்படி வச்சுருக்கோம் கை விரலாக்கு இடப்பட்ட பகுதியில் அந்த துணியை வச்சு அந்த இடையில் இருந்த அந்த கேப்பு பகுதியை லைட்டாக நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கோம். முன்னும் பின்னும் முன்னும் பின்னுமா நம்ம அந்த நண்டுகால் அளவை கரெக்டாக வச்சு முன்னும் பின்னுமா அந்த ஜாயிண்டில் தையல் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம தைக்கும்போது அந்த கேப் வந்து ரொம்ப தெரிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபஸ்ட்டில் நம்ம நேர் தையல் போட்டது இந்த துணி நீங்கி நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது துணி நீங்கி வராமல் இருக்கிறது தான் அந்த பீஸில் நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு தான் முன்னும் பின்னமாக ரிவேர்ஸ் அடித்து நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ரிவேர்ஸ் அடிக்கும்போது நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய அளவை விடவும் இந்த தையலோட அளவு கொஞ்சம் சின்ன அளவில் வச்சு தான் நம்ம தைக்கணும். பாருங்கள் எவ்வளவு நீட்டாக இப்போ நம்ம தைச்சிக்கிட்ருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப அந்த தையல் எந்த அளவுக்கு நமக்கு கிழிஞ்சிடணும் அந்த அளவுக்கு மட்டும்தான் தைக்கணும். அதன் பிறகு அது கிழிஞ்சு வராது. ஏன்னா நம்ம வந்து உள்பகுதியில் இந்த சாரியோட பின்பகுதியில் நம்ம ஒரு காட்டன் பீஸு நீட்டாக சுருங்காத ஒரு துணி எடுத்து தைச்சிக்கிட்ருக்கோம். பாருங்கள் இப்போ நம்ம முன்னும் பின்னுமாக தைக்கும்போது இந்த துணி ஏதாவது சுருங்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக நம்ம இப்போவும் தைச்சிருக்கோம். ஆனால் தைக்கும்போது தையல் மட்டும் நெட்டை நெட்டையாக கிழிஞ்சிருக்கிற பகுதியை தள்ளி வேறு எந்த இடத்துலையும் தைக்கக்கூடாது. தைக்கும்போது நம்ம அந்த துணி வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கிழிஞ்சிருக்கிற பகுதியில் மட்டும் எப்பவும் தைக்கிற அளவை விட கம்மி பண்ணி அளவு வச்சு நம்ம தைச்சா போதும். பாருங்கள் சூப்பராக இப்போவும் தைச்சு முடிக்க போகிறோம். தச்சு முடித்த பிறகு எந்த ஒரு ப்ளீட் எதுவும் இல்லாமல் நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி தச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த துணியை வந்து மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், ஒரு பெரிய சதுர பீஸ் வச்சு தான் நம்ம தைச்சோம். இந்த தையல் போக மீதி இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உள் பகுதியில் வச்சுருக்கிறது காட்டன் பீஸு, இந்த சாரி வந்து சில்க்கு கிளாத்து, அதனால் நிறைய பீஸ் உள் பகுதியில் இருக்கும்போது ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கும். பாருங்கள், இது நம்ம உள் பகுதியில் வச்சு தைச்ச துணியை மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுக்கும். மீதி இருக்கிறத தையலை ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது, நூலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் இடம் விட்டு அந்த கேப் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ நீட்டாக அந்த நூல் துணி எல்லாமே, வேஸ்ட்டு நூல் துணி எல்லாமே நம்ம மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், தச்சிருக்கிற இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தச்சு போட்டால் நமக்கு எந்த சரியுமே வேஸ்ட்டாக போகாது. சிலை சாரியில் பாருங்கள், தச்ச பிறகு அந்த இடம் நீட்டாக இருக்குது அந்த சாரியோட. இந்த சாரி என்ன நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது சாரி, சில்க் சாரி மட்டும் இல்லை, எந்த சாரி இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தாலும் இதே மாதிரி தச்சு பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான முந்தான சூப்பரான சில்க் சாரி இப்போ நீட்டாக நம்ம தச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள். தேங்க்யூ.